வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அன்பர்களே. எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய முறை என்பது ஒரு புதுமையான ஒரு ஜோதிட முறை. நிறையா ஜோதிட கருத்துக்களை நிறையா குருமார்களிடம் தேடி கண்டுபிடித்து நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மாற்று முறையாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பரிகார கண்ணோட்டங்களில் பலன் சொல்லுவாங்க. நானும் ஒரு மாற்று கண்ணோட்டத்தோட பலன் சொல்கிறேன். இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஞானத்தை கொடுக்கிறார். இறைவன் எல்லா ஜோதிடர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஞானத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஸோ எனக்கு கிடைத்த ஞானத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல இந்த ஜோதிடத்துறைக்காக இன்றைக்கி இந்த ஜோதிடத்துறை இன்றைக்கி இவ்வளோ தூரம் இன்றைக்கி ஒரு மீடியா அளவுக்கு வளர்ந்து இன்றைக்கி ஒரு மீடியா சேனலில் விவாத பொருள் ஆகிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து மக்கள் இந்த ஜோதிடத்துறையை நம்பி நிறையா ஜோதிட சித்தாந்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை ஆதாரம் என்பது முழுக்க முழுக்க நம் நாட்டில் திருவள்ளுவர் குலத்தை சார்ந்த அன்பர்கள் இல்லை என்றால் இந்த ஜோதிடத்துறை இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்காது. அவர்களே இந்த துறைக்கு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணம் செய்தவர்கள் வள்ளுவர் குல மக்கள். அவங்களுக்கு தான் நம்ம கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு சமூக ரீதியான ஒரு தொடர்பு இல்லை. ஏன்னா அவங்க தான் இந்த ஜோதிடத்துறையை வளர்த்து கொண்டு வந்தது. இப்போல்லாம் நீங்கள் சாதாரணமாக ஒரு லேப்டாப்பில் டைப் பண்ணி உடனே ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லிடுறோம். அவங்க அப்படி இல்லை. அவங்க இன்றைக்கி நடைபயணமாக ஒவ்வொரு கிராமமாக போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள், சாதாரண மக்கள், அடிப்படை தொழிலாளிகள், செல்வந்தர்கள் அத்தனை பேருக்கும் ஜாதகம் பார்க்கணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. பஞ்சாங்கத்தை மூட்டையாக தூக்கிட்டு தான் போயிருக்கிறாங்க. இன்றைக்கி சாஃப்ட்வேர் வந்துருச்சு, மொபைல் ஃபோனில் கூட இன்றைக்கி சாஃப்ட்வேர் வந்துருச்சு. இன்றைக்கி நிறையா ஃபேஸ்புக்கில் ஜோதிட சித்தாந்தங்களை நிறைய அன்பர்கள் பதிவிடுறாங்க. வாட்ஸ்அப் குழுமங்கள் ஒரு விஷயம் உடனே பதிவாகுது. இவ்வளோ தூரம் இந்த ஜோதிடத்துறை வளர்ந்து வந்ததற்கு முழுக்க முழுக்க அவர்களே காரணம். ஒரு வறுமையின் கொடுமையில் வாழ்ந்து இந்த ஜோதிடத்தை விடாமல் பிடித்து கொண்டு வரக்கூடிய வள்ளுவர் குல சமூக மக்களுக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். என்னடா இப்படி ஒரு சமூகத்தை புகழ்ந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நானும் அந்த சமூகம் அல்ல. ஆனால் அவங்க இல்லைன்னா எனக்கு சோறு போடக்கூடிய இந்த துறை, அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளோ தூரம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அவங்க தான் முழுக்க முழுக்க காரணம். பஞ்சாங்கத்தை மூட்டை மூட்டையாக சுமந்து கிராம கிராமமாக போய் ஜாதகத்தை அழியாமல் இந்த கலையை காத்து எங்களுக்கு நல்கிய அனைத்து வள்ளுவர் குல மக்களுக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் முதலில் கோடான கோடி நன்றி. என்னை பொறுத்தவரை என்னுடைய முன்னோடிகளும் என்னுடைய எனக்கு புதிதாக இன்னைக்கு ஜோதிடத்துறை வந்தவர்கள் அனைவருமே இறைவனே அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் பார்க்குற முறையும் எல்லாரிடமும் கலந்து வந்த சுவாசத்தோடு கலந்து வந்த முறையை தான் உங்களிடம் வழங்க காத்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஜாதகம் எனக்கு சரியான ஒரு டேட் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இப்போ என்றோ பார்த்த ஒரு ஜாதகம், அவங்களுக்கு என்ன பரிகாரம் சொன்னோம், அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இவருக்கு வந்து இந்த ஜாதகம் வந்து ஒரு வாழ்நாள் பொருளாதார தடைக்கான ஒரு ஜாதகம், வாழ்நாள் பொருளாதார தடைக்கான ஒரு ஜாதகம். அப்போ வாழ்நாள் பொருளாதார தடைனா அவருக்குன்னு இறைவன் வந்து எதா வரம் தர மாட்டாரா? கண்டிப்பாக தருவார். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு டெஃபினேஷன், அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி உண்டு. இறைவன் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, மலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு உயிரினுக்கு கூட உணவு வழங்கிடுறார். அப்போ இவருக்கும் ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கணும் அல்லவா? அப்போ இந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்த உடனே எனக்கு இந்த கிரகங்கள் இது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் எம்டி கட்டம். இந்த எம்டி கட்டம்ங்கிறது கிரகமே இல்லாத பாவகம் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு தடை செய்யப்பட்ட பாவகமாக நான் பார்க்கிறேன். பாவகம்னா கட்டம். இந்த ரெண்டாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. ஸோ ரெண்டாம் இடத்திற்கு அடுத்தாப்பில் யார் இருக்கான்னா கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏபிஎஸ் பிரேக் இருக்குது. அப்போ ரெண்டாம் இடங்கிறது வருமானம், கேதுங்கிறது தடை. ரெண்டாம் பாவகத்துக்கு அடுத்த வீட்டில் கேது இருக்குது. சரி, ரெண்டாம் பாவகாதிபதியாவது எப்படி நல்லா இருக்காரா அப்படின்னு பார்த்தா, ரெண்டாம் பாவகாதிபதி புதன் போய் பதினொன்றாவது வீட்டில் லாப வீட்டில் இருக்கார்.
ஆனால் நீச்சமாகி அவருக்கு அடுத்தாப்பில் யார் இருக்கார், சனி இருக்கார். ஸோ இது வாழ்நாள் ஃபிசிக்கலாக உழைத்து அன்றாட வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ஜாதகம். அதிலிருந்து கொஞ்சம் உயரணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஸோ இது மாதிரி ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார், ஒரு ஹோட்டலில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கார், ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். ஏதாவது ஒரு எனக்குன்னு ஒரு வருமானம் வேணுங்க, எனக்குன்னு ஒரு சொந்த தொழில் வேணும், எனக்குன்னு ஒரு வருமானம் வேணும், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஐயா, ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இந்த மீன வீடு வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சுட்டி காட்டக்கூடிய வீடு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இது காலபுருஷனுக்கு 12 இடம், பாதராசின்னு சொல்லக்கூடிய ராசி. நான் என்ன சொன்னேன்னா, இது சமுத்திர வீடு. இது வந்து நம்ம பிரபஞ்ச அடிப்படையில் தமிழ்நாட்டை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக 12 ராசிகளாக பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் பொழுது மீனம் வந்து ராமநாதபுரம் மாவட்டமாக வரும். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அது நீர் வீடு, சமுத்திர வீடு. ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் தேவி பட்டணம் அப்படிங்கிற ஊரில் ஒரு 3 அல்லது 4 மாதத்துக்கு ஒரு முறை அங்கே இருக்கக்கூடிய கடலில் குளிச்சுட்டு, கடலில் சமுத்திரத்தில் குளிச்சுட்டு, அங்கே இருக்கக்கூடிய நவ கிரகங்களை, கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நவ கிரகங்களை 27 முறை சுற்றி, ஏன்னா இதில் 27 நட்சத்திரங்கள் தான் வரும், 27 முறை சுற்றி சுற்றும் பொழுது உங்களுடைய மொபைல் ஃபோனு, பக்கத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் கவனிக்காமல் ஸ்ரீ ராமஜெய மந்திரம் சொல்லி 27 முறை சுற்றி அங்கு இருக்கக்கூடிய கடல் அடைத்த பெருமாள், புதன்தான் திருமால், அவருக்கு திரிகோணத்தில் அடைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கேது, அடைப்பு அப்படின்னா கேது, செவ்வாங்கிறது ரத்தம், கேதுங்கிறது அடைப்பு. ஸோ அப்போ அந்த கேதுங்கிறது அடைக்கிறதுக்கான கிரகம், ஒரு துண்டிக்கிறதுக்கான கிரகம். அப்போ கடல் அடைத்த பெருமாளை, ஏன்னா திரிகோணத்தில் கேது, கடல் அடைத்த பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தினசரி ஒரு மல்டி கலர் ரிப்பன் டெய்லி கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும். மல்டி கலர் ரிப்பன் டெய்லி கட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும். அது போக ஒரு 2-வீலரில் ஒரு டீ கேன் ஒன்று வாங்கி, டீ ஸ்நாக்ஸ் வாங்கி, கோவையில் நிறையா தொழிற்சாலைகள் இருக்குது, அந்த தொழிற்சாலைக்கே போய் 2-வீலரில் டீ கொண்டு போய், நடைப்பயணமாகவோ இல்லை ஒரு 2-வீலர் சைக்கிளில் கொண்டு போய் நீங்கள் தேடி போனீங்கன்னா உங்களுக்கு காசு வரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஜாதகர் இன்னமும் அதை கடைப்பிடிக்கிறார். 3 மாதம் அல்லது 4 மாதத்துக்கு ஒரு முறை பிரயாண செலவு அவருக்கு அதிகம், அது ஒன்று தான். கோவையிலேருந்து ராமநாடு போகணும், ராமநாதபுரம் போய் தேவி பட்டணத்தில் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய கடல் அடைத்த பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வருவார். டெய்லி தினமும் ஒரு மல்டி கலர் ரிப்பன், ஏன்னா புதனுக்கு திரிகோணத்தில் கேது, இந்த புதனும் போய் சனிங்கிற கர்மாவை போய் தொடுது. அப்போ இவருடைய தனகாரகன் 5 அதிபதி நீசம் பெற்று ஒரு நீச சனியவே போய் தொடர்றதுனால வாழ்நாள் பொருளாதார தடை, அங்கே கர்மா செயல்பட்டு கொண்டிருக்கு. ஸோ இந்த கர்மாவை மாற்றுவதற்கு இவர் அந்த தேவி பட்டணத்தில் போய், ஏன்னா 3 இடம் தான் மாற்றம், புதனுக்கு திரிகோணத்தில் கேது மாற்றம். அப்போ அந்த கர்மாவை மாற்றுவதற்கு தேவி பட்டணத்தில் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய கடல் அடைத்த பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு தினமும் ஒரு மல்டி கலர் ரிப்பன் கட் பண்ணுறதுனால அவருக்கு தினமும் வருமானம் வருகிறது. முதல்ல ஒரு சம்பளத்துக்கு இருந்தார், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 600 ரூபா தான் சம்பளம் இருந்தார். இப்போ அவர் பார்த்திங்கன்னா சொந்தமாக டீ கேனில் 2-வீலர்லேயே டீ ஸ்நாக்ஸ் கொண்டு போய் ஒவ்வொரு லேத்து கம்பெனிகளுக்காக போய், அப்போ புதன்கிறது வருமானம், கேதுங்கிறது சிஎன்சி லேத்து. ஸோ அந்த மாதிரி லேத்து ஒர்க் ஷாப்புகளுக்கு புதன் போய் சனின்னு சொல்லக்கூடிய உழைப்பை தொடர்றதுனால உழைக்கும் வர்க்கத்துக்கு தேநீர் ஸ்நாக்ஸ் கொடுக்கும் பொழுது, கேது ஸ்நாக்ஸு, ஸோ அது மாதிரி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கும். சராசரி ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு, ஐயா ஒரு 1500 ரூபா கிடச்சா போதுங்க ஐயான்னாரு, இன்றைக்கி அவர் 2000 ரூபா சம்பாதிச்சிட்ருக்காரு. அந்த ஆத்ம திருப்தியை கொடுத்த இறைவனுக்கும் என்னுடைய ஜோதிட குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்படும் நான், உங்கள் பண்டிட் விஜய். ஸோ என்னுடைய பரிகாரம் இப்படி தான் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரமாக இருக்கும். ஸோ அவருக்கு பெரிய பொருள் செலவுனா பிரயாணம் மட்டுமே, ரிப்பன் என்ன விலை வந்துடும் அதை கட் பண்ணி போகிறதுனால அவருக்கு தினமும் ஒரு 2000 ரூபாய் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆத்ம திருப்தியே போதும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.